ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க நம்ம ஜீன் தெரப்பி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஜீன் தெரப்பின்றது டிஃபெக்டிவான ஜீன்ஸை எடுத்துகிட்டு நல்ல ஜீனை அவங்களுக்கு பொருத்தி அந்த டிசீஸை சரி பண்ணுறது அதுதான் வந்து ஜீன் தெரப்பி ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த பேஷண்ட் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறோம் ஆல்டர் பண்ணி டிஃபெக்ட்ஸை சரி பண்ணுற இந்த டெக்னாலஜி வந்து டிஎன்ஏ இந்த ரீகாம்பின டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமாக தான் இந்த ஜீன் தெரப்பி பாசிபிள் ஆகுது இது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆனது நைன்டீன் நைன்ட்டியில் ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி தி டெலிவரி மெத்தட்ஸ் அதை எப்படி டெலிவரி இன்ஃப்யூஸ் எப்படி அதை செலுத்த போகிறாங்க அதை வச்சு சொல்கிறது ஸோ ஒன்று வந்து ஓ ஜீன் தெரப்பி இன்னொன்று வைவோ ஜீன் தெரப்பி எக்ஸ்வைஓவில் ஜீன்ஸ் வந்து வெளியிலேருந்து அந்த செல்ஸை வெளியில் எடுத்து அதில் இன்ஃப்யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த செல்லை எடுத்து டார்கெட் இஷ்யூஸில் மறுபடியும் கொடுக்குறது உதாரணம் வந்து போன் மேரோவில் இந்த ஜீன்ஸை வந்து மாற்றிட்டு மறுபடியும் இன்ஃப்யூஸ் பண்ணுறது இது வைவோ ஜீன் தெராப்பி இன்வைவோ ஜீன் தெராப்பி டைரக்டாக ஜீன்ஸை வந்து உள்ளே வந்து அந்த பேஷண்ட்டுக்கே இன்ஜெக்ட் பண்ணுறது அது வந்து பிளட் மூலியமாக டார்கெட் செல்ஸுக்கு போய் அங்கே வந்து அந்த எந்த டார்கெட் இஷ்யூஸில் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் பண்ணிச்சு அப்படின்னா அது இன்வைவோ ஜீன் தெராப்பி ஸோ ஜீன் தெராப்பி எந்த டைப் ஆஃப் செல்லில் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சும் பிரிக்கலாம் ஸோ ஒன்று வந்து சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி இன்னொன்று லைன் செல் ஜீன் தெரபி ஸோ இது வந்து ஸ்பெர்மோ ஓவாவோ யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது செல் லைன் தெராப்பி இது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது இந்த ஃபார்ம் ஆஃப் ஜீன் தெராப்பி மட்டும்தான் இப்போதைக்கு அப்ரூவ் ஆகிருக்குது ஜேம் லைன் செல் தெரப்பின்றது ஸ்பெர்ம்ஸோ அல்லது ஓவான்ற செல்ஸை யூஸ் பண்ணுவாங்க இது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும் இது வரைக்கும் இதில் எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதால இதை அப்ரூவ் பண்ணலை இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு எப்படி அந்த ஜீனை வந்து இன்னொரு டார்கெட் செல்லுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அதில் கேரியர் ரொம்ப முக்கியமானது வைரல் வெக்டாஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஜீன் டிரான்ஸ்பர்க்கு அதில் நிறைய வைரஸஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று ரிட்ரோ வைரஸ் அடினோ வைரஸ் அடினோ அசோசியேட்டட் வைரஸ் லென்டி வைரஸ் அப்புறம் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அந்த ரெட்ரோ வைரஸ்ன்றது அந்த ஹெச்ஐவி வைரஸ் அது பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அதே மாதிரி இது வந்து நான் டிவைடிங் செல்ஸுக்கு தான் யூஸ் ஆகும் அதே மாதிரி சில சமயம் டிசீஸும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் அதெல்லாம் அதோட பாதிப்புகள் ஸோ ஒவ்வொரு வைரஸுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இப்போ லென்டி வைர அதே மாதிரி ஒரு சில வைரஸஸ் வந்து நிறைய ஜீன் அது பெரிய ஜீனாக இருந்ததுன்னா அதை வந்து ஆக்குபை பண்ணிக்க முடியும் எடுத்துகிட்டு போய் கேரி பண்ண முடியும் சில வைரஸஸ் கம்மியானது தான் ஆக்குப்பை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்டி வைரஸ் பெரிய ஜீன்ஸை வந்து கேரி பண்ண முடியும் இந்த அடினோ வைரஸ் அதுங்கெலாம் பார்த்தீங்கன்னா இம்யூன் ரியாக்ஷன் பண்ணாது அதாவது அடினோ அசோசியேட்டட் வைரஸ் அதே அடினோ வைரஸ் வந்து இம்யூனோஜினிக் ரியாக்ஷன்ஸ் பண்ணும் இப்போ லார்ஜர் ஜீனோமை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸும் யூஸ் ஆகும் பர்டிகுலர்லி நர்வ் சிஸ் நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தமான செல்ஸுக்கு அதை யூஸ் பண்ணலாம் ஸோ ரிட்ரோவைரல் ஜீனோம் இது வந்து ஜீன் தெரபிக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது ஒரு ரிட்ரோ வைரஸ் அதில் வந்து ஆர்என்ஏ ஜீனும் இருக்குது ப்ளஸ் நம்ம எந்த ஜீனை வந்து அது டார்கெட் செல்லில் பண்ணணுமோ அதுவும் சேர்ந்து இருக்குது அப்படின்றது அதான் அதுதான் இந்த எக்ஸாம்பிள் ஸோ இந்த வைரஸ் வந்து டார்கெட் செல்ஸில் போய் ஃபேகோசைட்டோசிஸ் மூலியமாக அந்த எண்டோசைட்டோசிஸ் மூலிமா அது உள்ளே எடுத்துக்குது ஸோ எடுத்துக்கிட்ட பேர் வைரல் வந்து வை அந்த வைரஸ் வந்து அன்கோட் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஸ் மூலியம் ஏன்னா அது ஒரு ரிட்ரோ வைரஸ் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஸ்ட் மூலிமா அது டிஎன்ஏ மாதிரி ஹோஸ்ட் டிஎன்ஏவில் போய் சேர்ந்துக்குது ஸோ பை ரீகாம்பினேஷன் அந்த ஹோஸ்ட் டிஎன்ஏவில் சேர்ந்துட்டு அது தனக்குரிய ப்ரோட்டீன்ஸ் அல்லது டிஎன்ஏ காப்பீஸை அது ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ரிட்ரோ வைரல் ஜீனோம் யூஸ்டு ஃபார் ஜீன் தெரப்பி ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் ஸோ இந்த ரிட்ரோவைரல் ஜீனோம் இப்படி தான் இருக்கும் அதில் வந்து டேஷ் லாங் டெர்மினல் ரிப்பீட் இருக்கும் பேக்கேஜிங் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுற ரீஜியன் இருக்கும் அதே மாதிரி கேக் போல் இஎன்பி அதோட ரெப்ளிகேஷன் பேக்கேஜுக்கு தேவையான ஜீன்ஸ் இருக்கும் ப்ளஸ் டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த ரீஜியனும் இருக்கும் ஸோ இதில் யூஷுவலாக இந்த ரிட்ரோவைரல் ஜீனோமில் இந்த கேக் போல் இஎன்பி அந்த ரீஜியனை தான் வந்து இந்த நம்ம அதை டெலிட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஜீனை அந்த இடத்துல டைப் பண்ணிடுவாங்க ஸோ இது டார்கெட் ஜீன் ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த கேக் போல் அந்த ரீஜியனை டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஜீனை உள்ளே சேர்த்திட்றாங்க ஸோ ரிப்ளிகேஷன் ஆஃப் ரிட்ரோ வைரஸ் அது இந்த கேக் போல் இஎன்பி இருந்தால் தான் ஃபியூஸ் ஆகி அது மல்டிப்ளை ஆக முடியும் ஸோ அது இல்லாததால் அது மல்டிப்ளை ஆகாது ஸோ வைரல் ஜீனோம் அந்த கேக் போல் இஎன்பியை எடுத்துகிட்டு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சேர்க்கறது இதுதான் வந்து ரிட்ரோ வைரல் ஜீனோம் டெக்னிக் யூஸ்டு ஃபார் ஜீன் தெராப்பி ஸோ நான் வைரல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஜீன் ட்ரான்ஸ்பர் இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் வெக்டார்ஸ் வந்து இம்யூனோஜினிக் ரெஸ்பான்ஸ் வருது மியூட்டாஜினிசஸ் இல்லை அட்வெர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரலாம் இல்லை அது வந்து ஆக்டிவ் வைரஸாக மாறிடலாம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது ஸோ நான் வைரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதா ஜீன் தெரப்பிக்கு அப்படின்னா இருக்குது ஒன்று வந்து அன்காம்ப்ளெக்ஸ்டு டிஎன்ஏ இல்லை டிஎன்ஏ கோட்டடு கோல்டு பார்ட்டிகல்ஸ் இந்த லிப்போசோமல் ஜீன் டெலிவரி மெத்தட்ஸ் அப்புறம் டிஎன்ஏ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலு மெத்தட் இருக்குது ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அன்காம்ப்ளெக்ஸ்டு டிஎன்ஏ ஃபார் ஜீன் தெரப்பி ஸோ அந்த டிஎன்ஏவோ எந்த எந்த மாற்றம் பண்ண டிஎன்ஏவோ அதை டைரெக்டாக இன்ஃப்யூஸ் பண்ணுறது அது வந்து நேக்கட் டிஎன்ஏன்னு சொல்கிறது இது எக்ஸாம்பிள் வந்து எரித்ரோபாய்டின் ஜீனை வந்து டைரக்டாக இன்ஃப்யூஸ் பண்ணுறது குரானிக் ரீனியல் ஃபெயிலியரில் வர அனிமியாவை தடுக்கிறதுக்காக இது ரொம்ப சிம்பிள் இதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது ஆனால் லிமிட்டேஷன்ஸ் வந்து கொஞ்ச நாள் தான் அது எக்ஸ்பிரஸ் ஆகும் அதே மாதிரி எல்லா டிஷ்யூஸ்லையும் அது ஒர்க் ஆகாது சில டிஷ்யூஸில் தான் இது ஒர்க் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ கோட்டடு கோல்டு பார்ட்டிகிள்ஸ் ஃபார் ஜீன் தெராப்பி ஸோ ஸ்மால் டிஎன்ஏ கோட்டடு கோல்டு பார்ட்டிகிள்ஸ் ஜீன் கன் மூலியமாக அதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டோ எலக்ட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ கொடுத்தா அது ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அந்த ஜீனை வந்து உள்ளே செலுத்திடும் ஸோ இது டிஎன்ஏ கோட்டட் கோல்டு பார்ட்டிகிள்ஸ் ஃபார் ஜீன் தெராப்பி ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பர்டிகுலர்லி சூப்பர் ஃபிஷியல் ஸ்கின்னு அந்த மாதிரி டிஷ்யூஸில் தான் இதை இன்ஃபியூஸ் பண்ண முடியும் இது வந்து ஷார்ட் டேர்ம் ஜீன் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும் எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு லிப்போசோமல் ஜீன் டெலிவரி ஃபார் ஜீன் தெராப்பி ஸோ மொதல் வந்து லிப்போசோம்ஸ் கண்டெய்னிங் தி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லிப்போசோம்ஸில் அந்த ஜீனை வந்து சேர்த்துருக்கிறது ஸோ அதை வந்து டிஎன்ஏ லிப்போசோமல் காம்ப்ளெக்ஸ் அந்த டார்கெட் செல்ஸ் ஏதுவோ அது என்டோசைட்டோசிஸ் மூலிமா அந்த லிப்போசோமை உள்ளே எடுத்துக்குது எடுத்துகிட்டு டிகிரேட் ஆகிடுது அந்த இந்த ஜீன் வெளியில் வருது அது போய் டிஎன்ஏல போய் அட்டாச் ஆகிக்குது ஸோ அட்டாச் ஆன பிறகு ரீ கம்பைண்டு டிஎன்ஏவாக மாறிடுது நல்ல ஜீனோடு சேர்ந்து ஸோ டார்கெட் ஜீன் எதுவோ அது அதுக்கு கிடச்சிடுது அது மூலிமா அதோடைய நல்ல ப்ராடக்ட்ஸோ அல்லது நிறைய நியூ காப்பீஸ் ஆஃப் த நியூ நல்ல ஜீன் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது உதவும் ரெண்டு டைப் ஆஃப் லிப்போசோம்ஸ் இருக்குது ஒன்று ஆனையானிக் ஒன்று கேட்டயானிக் லிப்போசோம்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ டிஎன்ஏ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ஸோ இது வந்து டிஎன்ஏ அது ஜீனோட இருக்கிற அந்த நல்ல ஜீனோட இருக்கிற டிஎன்ஏ ஸோ ப்ரோட்டீன் லிங்கர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ஆன்டிஜென் ஆன்டிபாடி கான்ஜிகேட் பயோட்டின் ஸ்டெப்டாவிடின் அல்லது பாலியல் லைசின் அது மாதிரி ஒரு லிங்கர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த லிங்கரை யூஸ் பண்ணி இதாக போய் அதோட ரிசப்டாரில் பைண்ட் ஆகி அந்த டார்கெட் செல்லுக்குள்ள அந்த நல்ல ஜீனை செலுத்துறது ஸோ ப்ரோட்டீன் லிகண்ட் அதில் போய் பைண்ட் ஆகி டிஎன்ஏ ப்ரோட்டீன் கான்சிகேட் ஃபார்ம் ஆகி நல்ல ஜீனை வந்து அந்த டார்கெட் செல்லுக்குள்ள இன்ஃப்யூஸ் பண்ணுறது ஸோ இது டிஎன்ஏ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜீன் தெரப்பி எப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த உதாரணம் வந்து அடினோசின் டிஅபி டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு அடினோசின் டிஆமினேஷன்ற ஜீன் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா அடினோசின் டிஆமினேஸ் இல்லை அப்போ அடினோசின் அதை மெட்டபலைஸ் பண்ண முடியல டிஆக்ஸை அடினோசின் அதிகமாகிடுது அது வந்து லிம்போசைட்ஸுக்கு வந்து டாக்ஸிக் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் சிவியர் கம்பைண்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்றது வந்துடும் ஸோ அவங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா டீ செல்ஸ் இருந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க அதை கல்ச்சர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நல்ல ஜீனை ஒரு வெக்டார் யூஸ் பண்ணி அந்த செல்ஸுக்குள்ளே இன்ஃப்யூ அதுக்குள்ளே அட்டாச் பண்ணிடுறாங்க ஸோ அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த செல்ஸுக்குள்ளே டிஃபெக்டிவ் காப்பி ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் நல்ல அடினோசின் டிஎமினேஸ் ஜீன் கிடச்சிரும் அந்த செல்லுக்கு ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து குரோ பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ இன்ஃப்யூஸ் பண்ணி ஜீன் கரெக்டட் லிம்போசைட்ஸ் அதை வந்து பேக் இன்ஃப்யூஸ் டு தி பேஷண்ட் வித் எஸ் சி ஐடி அதாவது சிவியர் கம்பைன்டு இம்யூரோ டிஃபிஷியன்சி ஸோ இதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜீன் தெரப்பி நைன்டீன் நைன்ட்டியில் நடந்தது ஸோ ஜீன் தெரப்பியை பற்றினா ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி